ஹே காய் இஸ் வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் பிரின்ஸு இன்னைக்கு நம்ம அன்எக்பெக்டட் அப்படின்ற ட்ராமாவோட ஃபோர்த் தான் பார்க்க போகிறோம் ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே ஹிஜி என்ன பண்ணுறான் காங்ஜெங்க்கு வந்து ஒரு நார்மல் மனுஷனாக அதாவது பிஸ்னஸ் மேனாக இல்லாமல் ஒரு நார்மலான ஒரு ஸ்டூடெண்ட்டாக எப்படியெல்லாம் இருக்கணும் பொண்ணுங்களெல்லாம் சைட் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கான் அதுவும் பொண்ணுங்கன்னா எல்லா பொண்ணுங்க கிடையாது நம்ம பேய் ஆகி மட்டும் அவளை வந்து எப்படியெல்லாம் சைட் அடிக்கலாம்னு சொல்லிட்டு இன்டெரெக்டாலெலாம் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கான் அப்போ கரெக்டாக பேஎன்ஸ் ஆகி வந்துருவாளா நல்ல நேரம் ஆண்டாயிது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் பேசுங்கன்னு சொல்லிட்டு இவன் தனியாக வந்து இருக்கான் அப்படி நின்றுட்டு இருக்கும் அந்த இடத்துக்கு லூசி வந்துடுவாளா ஐயோயோ இவ எங்கடா இங்கே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே பாதிலே தடுத்து தனியாக கூப்பிட்டு போயிட்டு அவளுக்கு வந்து ஒரு டேப்லாம் வந்து கிஃப்ட் பண்ணுறான் ஏன்னா அவன் வந்து நல்லா வரைவா இல்லையா ஸோ ஸோ அதனால் அவளுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அது வந்து கிஃப்ட்டாக பண்ணுவோம் அவள் ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேறா அதுக்கப்புறம் நான் உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த கிஃப்ட்டை ஓபன் பண்ணி பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறா அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா போல இருக்கு இவ அதுக்கப்புறம் காங் சங்க கூட்டிட்டு வந்துட்டு இந்த மாதிரி உட்போர்க்கு கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ளாஸில் கொண்டு போய் விடுறான் அங்கே பார்த்தா க்ளாஸில் எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு பார்த்தா பேயின்ஸ் ஆகி மட்டும்தான் நிற்கிறா டோட்டலாக இவங்க ரெண்டே பேர் தான் ஸ்டூடெண்ட் போல இருக்கு ஏன்னா ரெண்டு பேருக்கு இதெல்லாம் ஒரு கிளாஸ் ஆடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்கும் க்ளாஸ் தான் ஃபஸ்ட் நமக்குலாம் முக்கியம் போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுடுறான் இவனும் சரி நார்மலாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவன் பேசுறதுக்கு முன்னாடியே அவள் வந்து இந்த மாதிரி லிஃப்டில் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கா ஆனால் இவன் என்ன பண்ணுறான் இவளுக்கும் லூசிக்கும் வந்து ப்ராப்ளம் போயிட்டுருக்கோம் இல்லையா ஸோ அதை பற்றி பேச ஆரம்பிக்கிறான் நீங்கள் ரெண்டு பேரும் பேச சமாதானம் ஆகலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஒன்று இவளுக்கு கோவம் வந்துருது அதை பற்றிலாம் பேச ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோவமாக சொல்லிட்டு இருக்கா அதே சேம் டைம் ஏ வெயிட் இருக்க ஹீஜி என்ன பண்ணுறான் அப்படின்னா நெக்ஸ்ட்டு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு காமிக் புக்கை ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கான் அவன் எப்போவுமே இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்ப்பான் ஏன்னா அப்போ தான் அந்த ஒரு இன்சிடென்ட்டை வந்து பேஎன்சாய்க்கும் காங்ஜங்க்கும் லிங்க் பண்ணுற மாதிரி வந்து மாற்றி அமைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எப்போவுமே செக் பண்ணுவான் அதே மாதிரி தான் இப்போயுமே வந்து செக் இருக்கான் அதில் என்ன வருது அப்படின்னா லூசியும் பேயன்சாயும் வந்து சண்டை போட்டுக்கிற மாதிரி அதாவது பெயிண்டிங் ரூமில் சண்டை போட்டுக்கிற மாதிரியான ஒரு சீன்ஸ் வரும் இவன் என்ன பண்ணுறான் பெயிண்டிங் ரூமுக்குள்ளே போயிட்டு அங்கே வந்து குத்தி சண்டை போடுற மாதிரி இருக்க எல்லா பொருளையும் தூக்கின்னு போய் ஒழிச்சு வச்சுடுறான் ஆனால் நம்ம ஹிஜியை நினச்ச மாதிரி அவங்க ரெண்டு பேரும் சண்டைலாம் போட்டுக்கல லூஸ் என்ன பண்ணுறப்பே என் சை கூப்பிட்டு வச்சு அவள் பண்ண தப்புக்கெலாம் வந்து சாரி கேட்குறா என்னோட தப்பு தானே அந்த மாதிரி ஒன்று வந்து லாக் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்டுகிட்டுருக்கா அவள் வந்து நேரடியாக வந்து மனசார வந்து சாரி கேட்கவும் ஒன்று இவ்வளவுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறா இந்த மாதிரி உன்னை புல்லிங் பண்ணதெல்லாம் வந்து நான் கிடையாது நான் சொல்லி யாருமே பண்ணலை அவங்களா தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணதுக்கு சாரி அப்படின்னு சொல்லிட்டு இவளமே சாரி கேட்குறா அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே வந்து சமாதானம் ஆயிடுறாங்க ரெண்டு பேரும் சமாதானம் ஆனதுனால லூசி என்ன பண்ணுறா இந்த மாதிரி என்னோட சின்ன ட்ரீட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாக்லேட் மில்க் ஷேக் மாதிரி ஒன்று கொடுக்குறா இவெல்லாம் அதை குடிப்பாளா குடிச்சதுக்கப்புறம் பார்த்தா லிப்ஸு ஃபுல்லாக ஒரே கலர் பெயிண்ட்டாக இருக்கோம் அது எவ்வளோ கழுவுனாலும் போகவே போகாது அவ்வளோதான் பேன் சைக்கி இன்னும் கொஞ்சம் கடுப்பாயிருது என்ன இன்டெரெக்டாக என்ன எதுவுமே பண்ண முடியும் சொல்லிட்டு டேரெக்டாக வந்து இந்த மாதிரிலாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் சொல்லிட்டு இவன் வந்து தப்பாக வந்து பேசி திட்ட ஆரமிச்சிடறா இதுக்கு மேல லூசிக்குமே பொறுமை கிடையாது ஏன்னா அவளே அவ செஞ்ச தப்பை வந்து ஒத்துக்கிட்டா இதுக்கு மேல அவள் எந்த தப்பமே பண்ணலையா அப்புறம் அவன் ஒத்துக்கணும் சொல்லிட்டு அவளுமே வந்து கோமா வெளியே வந்துட்டு இருப்பாளா அப்ப எதிரில வந்து ஹீஜியா வந்துட்டு அவன் என்ன எதுன்னு தெரியாமலே அவனும் சேர்ந்து திட்ட ஆரம்பிச்சிடறான் நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க எதுக்கு அவளுக்கு இந்த மாதிரி சும்மா ட்ரபுள் கொடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவரா திட்டே இருக்கும் அவளுக்கு கோவந்துருது நீ நிஜமாவே நான் லவ் பண்றேன் நிஜமா லவ் பண்றவங்களும் இப்படி இருக்கவே மாட்டாங்க நீ என்ன ஒரு விஷத்துல கூட நம்ம மாட்டிக்கிறேன் ஏன் ஒரு விஷயத்த நினைச்சுக்கிட்டு வந்து நீ பாட்டுக்கு நான் திட்டிருக்க இனிமே முன்னாடியே வராது அப்படின்னு சொல்லிட்டு கோமா போயிடுறா கோவமாக வீட்டுக்கு போயிட்டு அவன் கொடுத்த எல்லாம் திருப்பி பேக் பண்ணிட்டு இருக்கா இனிமேல் அவன்கிட்டே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீஜியை எவ்வளவோ பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறான் பட் நான் அவ எதுக்குமே ஒழுங்கான ரெஸ்பான்ஸே பண்ணலை அதுக்கப்புறம் லூசி வந்து டென்னிஸ் கிரவுண்டில் இருப்பாள் அங்கேயுமே வந்து நம்ம ஹீஜியை போயிட்டு சமாதானப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருப்பான் அப்பவும் அவள் சமாதானம் ஆக மாட்டாளா அந்த இடத்துல வந்துட்டு சாய் வந்துட்டு என்னோட அசிஸ்டண்ட் கிட்டே உனக்கு என்ன தேவையில்லாத சண்டை எந்த சண்டை இருந்தாலும் கிட்ட போட அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு பேருமே நேருக்கு நேராக டென்னிஸை வச்சு விளாடிக்கிட்டே போட்டி போட ஆரம்பிச்சிடுறாங்க அந்த மாதிரி ரெண்டு பேரும் போட்டி போட்டு விளையாடிட்டு இருக்கோம் பால் வந்து லூசி மேலே படுமா அவன் மேலே பட்டா என்ன ஆகும் இவனுக்கு சேர்ந்து வலிக்கும் இல்லையா ஸோ இவனுக்கு அதிகமாக வலிக்குது அவங்க மதத்தில் அவளை சமாதானப்படுத்தவே முடியலையா ஒரு வழியாக வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா காங்ஜங் என்ன பண்ணுறான் மெடிசன்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு இந்த பொண்ணுங்களை புரிஞ்சிக்கவே முடியலைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான் அப்படி பேசிகிட்டே இருக்கும் போதே தெரிய வருது நம்ம காங்ஜங்கு ஹீஜியை வந்து நல்லா வரைவான் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுநாள் ஸ்கூலில் நம்ம ஹீஜியாவை பெயிண்டிங் டீச்சராகவே ஜாயின் பண்ண வச்சிட்றான் டீச்சராயும் அவனோட மெயின் வேலை லூசியை சமாதானப்படுத்துறதா தான் இருக்குது அவன் லூசியை லவ்லாம் பண்ணல பட் ஆனாலுமே வந்து அவளை வாழ்க்கையே வெறுத்தரை வச்சிடக்கூடாது சுற்றி இருக்க எல்லாருமே வந்து அவளை புல்லிங் பண்ணும் போது அவளே வெறுக்க ஆரம்பிச்சிருவா இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அவளை கொண்டு போய் விடக்கூடாது அவளை கொஞ்சமாக சந்தோஷமாக சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவளை போய் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான் அவன் மற்றபடி அவன் மேலே எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இவனுக்கு கிடையாது தான் சமாதானம் ஆகிற மாதிரியே தெரியல அதனால என்ன பண்ற திருப்பியும் காமிக்ஸ் புக் எடுத்து பார்த்துட்டு இருக்கான் அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னா காங்கஜாங்கோட அம்மாவுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகிற மாதிரியும் அவங்களுக்கான கிட்னியை வந்து லூசி தான் கொடுத்து ஹெல்ப் பண்ற மாதிரி அதுக்கப்புறம் லூசியை வந்து காங்கஜாங்கோட வீட்டுக்கே வந்து தங்க வச்சிடுற மாதிரி அந்த மாதிரிலாம் அதுல போட்டிருக்கா ஐயா ஐயோ இதை நடக்கவே விடக்கூடாதுரா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பிளான் போட்டுட்ருக்கான் அதுக்கப்புறம் ஒன்னே அங்கே மீட் பண்ணி இந்த மாதிரி உங்க அம்மாக்கும் உங்கள் அப்பாக்கும் அடிக்கடி மெடிக்கல் செக்அப்லாம் நல்லா பண்ணிவிடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான் ஆல்ரெடி அவங்க மெடிக்கல் செக்கப் கரெக்டாக தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆனால் இவன் வந்து முன்னாடியே தெரிஞ்சிக்கிட்டா வேறு மூலியமாக வந்து அவங்கள சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கான் அது மட்டும் இல்லாமல் அவனோட வாயிலிருந்து பேண்ட்ஸை தான் நல்ல பொண்ணு அப்படிங்கிற மாதிரி வர வச்சிடுறான் உங்களுக்கு தான் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குல்ல அப்போ அதை நீங்கள் வெளிப்படுத்தலாம்ல அப்படின்னுலாம் சொல்லிட்டு ஐடியா கொடுத்துட்டு இருக்கான் அப்படி பேசிட்டு இருக்கும்போது சடனாக வந்து வயிற்று பிடிச்சிட்டு கீழே உக்காந்துடுறான் என்னாச்சுன்னு பார்த்தா இந்த பக்கம் நம்ம லூசி இருக்கா இல்லையா அவளுக்கு சரியான ஸ்டொமக் பெயினா இருக்குது என்னன்னு பார்த்தா மென்சஸ் டைம் போல ஸோ செம ஸ்டொமக் பெயினில் அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கா அதே கஷ்டம் இவனும் இங்கே போட்டுட்டு இருக்கான் பட் ஆனால் இந்த அளவுக்கு வயிறு வலிக்குது இது எதனாலயா இருக்கும்னு சொல்லிட்டு இவன் கொஞ்சம் பயந்துடுறான் பயந்துட்டு உடனே அவளை தேடி போகிறதுக்கு ஆரம்பிக்கிறான் கடைசியில் தேடி லூசியோட வீட்டுக்கிட்டேயுமே வந்துடுறான் பட் அதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு சம்திங் எங்கேயும் பார்த்த மாதிரியே இருக்குது எங்கன்னு பார்த்தா அவன் சின்ன வயசில் இருந்திருப்பான் இல்லையா ஸோ அந்த இடம் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும் என்ன நம்ம சின்ன வயசில் பார்த்ததெல்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான் ஆனாலுமே வந்து அவள் கத்துற சவுண்டு கேட்கும் உள்ளே போய் பார்த்தா அவங்க அப்பா வந்து அவளை போட்டு சம்மாளி அடிச்சுட்டு இருக்காரு காரணமே இல்லாமல் அதுக்கப்புறம் எப்படியோ தடுத்து நிறுத்தி அவங்க அப்பா வான் பண்ணி அவளை அங்கேருந்து வெளியே கூட்டிகிட்டு வந்துடுறான் வெளியே கூட்டிகிட்டு வந்ததுக்கு அப்புறமா அவளுக்கு அங்கங்கே அடிபட்டுருக்கும் இல்லையா ஸோ அதுக்கெல்லாம் அந்த காயம் போட்டுட்ருப்பான் அப்படி கழுத்துக்கிட்டே வந்து மருந்து போகிறதுக்கு வருவானா உனக்கு எப்படி தெரியும் என்ன கழுத்தில் அடிபட்டுருக்குன்ட்டு நான் சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அதுவா உனக்கு வரைச்சே என் மனசு வலிக்குதுல அதிலே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருக்கான் சமாளிச்சுட்டு மருந்தெல்லாம் போட்டுட்டு சரி ஓகே இந்த சுச்சுவேஷன் நான் வீட்டுக்கெலாம் போக முடியாது உங்கள் வீட்டுக்கு என்னை போ அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்டுட்டுருக்கா உன இவனை வந்து யோசிச்சுட்டு ஐயோயோ இவ்வளோ கூட்டுப்போனா இவங்க ரெண்டு பேருக்கு கனெக்ஷன் ஆகிடுமே சரி வராது சரி வராதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இல்லை இல்லை எங்கள் வீட்டுக்கெல்லாம் என்னால உன்னை நான் உன்னை ஹோட்டல் ரூம்ல தங்க வைக்கிறேன் தங்க வச்சிடறான் அவளை தனியாக வச்சுட்டு இவன் பாட்டுக்கு வந்துடுவான் போல தூங்கினா வயிறு வெளில தூங்காம கஷ்டப்பட்டு கிடக்குறான் ஏன்னா அவளுக்கு அங்கே வயிறு வலிச்சிட்டு இருக்கோம் இல்லையா அது வந்து இவனை அஃபெக்ட் பண்ணுது ஐயோ பயனா இருக்கிறதே பெற்ற போலையே சத்தியமா முடியலடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அழாத குறைய செம்மையா புலம்பிட்டு இருக்கான் கங்கும் ஒண்ணுமே புரியல இவருக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான் மறுநாள் விடுஞ்சதும் ஒன்னே அவளுக்காக வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சு கொண்டு போய் ஹோட்டல் ரூமில் கொடுத்துட்டு டைம் ஆகிடுச்சே சீக்கிரம் எழுந்துருந்தா இதெல்லாம் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு கொடுத்துட்டு போகிறான் அவளும் அதுக்கப்புறம் காலேஜுக்கு கிளம்பி வந்துருவாளா அவள் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு அவளுக்கு இந்த மாதிரிலாம் ரொம்ப அக்கறையாக பார்த்துக்கிறது அப்படியே நினச்சிட்டே வந்துட்டே இருக்கும்போது டக்குன்னு கால் வந்து ஸ்லிப் ஆகிடுது காலு ஸ்லிப் ஆகி விழலான்ட்டு போவா அப்போ டக்குன்னு வந்து ஹிஜியை வந்து பிடிச்சிடுறான் அப்படியே பிடிச்சிட்டு ஒருத்தர் ஒருத்தர் அப்படியே பார்த்துட்டே இருக்க அப்படி இந்த எப்பிசோடுமே முடியுது இதுக்கப்புறம் என்னால் நடக்குது அப்படிங்கிறது வர வர எபிசோடில் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தெரிவிங்க நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ